பிக் பாஸ் சீசன் 4ல அர்ச்சனா உள்ள போனதுக்கு அப்புறமா கேமே மாறிடுச்சு, அர்ச்சனா பிடிக்கல, அவங்க எப்போ உள்ள வருவாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வெளியில ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஈவன் ஹவுஸ்மேட்ஸ் கூட அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாருமே இண்டிவிஜுவலா விளையாடாம போயிட்டாங்க, அவங்க போனாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே இதே மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்க. சோ ஃபைனலி எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி அர்ச்சனா வெளியில வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அர்ச்சனா வெளியில வந்ததுக்கு மத்தவங்களை விட ஹவுஸ்மேட்ஸை விட அர்ச்சனா தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பொண்ணை பார்க்கறதுக்காகவும் அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே நான் வெளியில போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வெளில போறேன்னு தான் இன்னைக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வெளியில வந்திருக்காங்க. அர்ச்சனாவினுடைய எவிக்ஷனுக்கு அப்புறமா அவங்களுடைய பொண்ணான ஜாரா ஒரு போஸ்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் டைமா போட்டிருக்காங்க. மை பாசி குமார் இஸ் பேக் அண்ட் ஐ எம் லவ்விங் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்னு ஹார்டின் எல்லாம் போட்டு ஸ்மைலி எல்லாம் போட்டு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹேஷ்டேக்ல பாத்துட்டீங்கன்னா லவ் ஸ்ப்ரெட், லவ் பேக் வித் மீ பாசி குமார், அன்பு உண்மைதான் குமார் அப்படின்னு நிறைய ஹேஷ்டேக் எல்லாம் போட்டிருக்காங்க. பாசின்ற பேரே அர்ச்சனாவுக்கு பிடிக்காது, என்னடா நம்மள இப்படி சொல்றாங்களேன்னு ஃபீல் பண்ணி சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவங்களுடைய பொண்ணே எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாசி குமார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட கியூட்டான ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணிருக்காங்க. என்னதான் சில பேருக்கு அர்ச்சனாவும் பிடிக்கலனாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர், இன்ஃபேக்ட் அவங்களுடைய அந்த போஸ்டுக்கு கீழே பாத்துட்டீங்கன்னா நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு அன்பு மட்டுமே தான் கொடுத்திருக்காங்க, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் பசங்களோட ரொம்ப ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்வீட்டான கமெண்ட் தான் அர்ச்சனாவுக்காக எல்லாருமே கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், அர்ச்சனா போனதுக்கு அப்புறமா ரியோ கொஞ்சம் ஒழுங்கா விளையாடலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. நம்மளே அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். சோ இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ரியோவும் அதே தான் ஃபீல் பண்ணி சொன்னாரு, இனிமேல் நம்ம பேசணும் போல, பேசாததான் ப்ராப்ளம், நம்ம எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு எல்லாத்தையுமே விட்டுறதாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது, இனிமேலாவது பேசணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ வெளியில இருக்கிற ரியோட ஃப்ரெண்ட்ஸும் இதே தான் ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ராஜாராணி 2ல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கிற சித்தும் பாத்துட்டீங்கன்னா ரியோ ரொம்ப ரொம்ப நல்லவரு, அர்ச்சனா போனதுக்கு அப்புறமா வேணா அவரு அர்ச்சனாவாலதான் அவர் இந்த மாதிரி கேம் சரியா விளையாடலையோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருந்தாரு. இப்ப அதே மாதிரிதான் பிரிட்டோ மனோ அவங்களும் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு ஸ்டேட்டஸ போட்டிருக்காங்க, சூப்பர்டா மச்சா, இனிமேட்டு நீ சூப்பரா விளையாடு அப்படின்னு ரியோவை சூப்பரா என்கரேஜ் பண்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இங்க வெளியில அவனுக்காக நிறைய சப்போர்ட் இருக்காங்க, என்ன நடந்தாலும் உன் கூட நிக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, சோ மக்களுக்கு எல்லாருமே ஓட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரியோ ராஜ் அவருடைய பேரையும் டேக் பண்ணி டஃப் கை அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கையும் அவர் மென்ஷன் பண்ணி ரியோவோட ஒரு ஸ்மைலியான ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரியோவுக்கு தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய அன்பு ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு மக்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்ன விட்டோ பண்ணிருக்காரு. சோ இந்த ஒரு போஸ்டுக்கு கீழையும் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் ரியோவுக்கு விஷ் பண்ணி கங்கிராச்சுலேட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ வியூவர்ஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.